அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து என்னைக்கு வந்து வெளியாகும், ஸோ வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு யார் யாருக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது, ஸோ எதை மூலமாக வெளியாகும், இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து வெளியிடாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன, யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ நீங்க வந்து முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வந்துடுச்சு அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கு லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலாம், ரிசல்ட் ரிசல்ட் வந்து வந்திருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியாகலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சின்ன முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்டோன்னே டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகிடும். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெப்சைட் பேஜ் வந்து பார்த்தீங்க பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்களுடைய பதிவு எண், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கொடுத்து வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் நீங்கள் வந்து பார்த்து வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி யாருக்கு முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10th நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்து, ஸோ அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னே அது மூலமாக வந்து அவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.